The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தோடு நம்ம 60 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை தெரிவிக்க, ஸ்டாலினின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்ல எனக்கு சிறிதும் தயக்கம் இல்ல அப்படின்னு அவருக்கு பதில் அளிக்கும் விதமா EVKS இளங்கோவன் பேசியிருப்பது காங்கிரஸ் கட்சி வட்டாரத்துல கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம 2026 ஆம் ஆண்டு தேர்தல்ல திமுக உடன் கூட்டணி தொடர்வத காலமும் கட்சி தலைமையும் தான் முடிவு செய்யும் அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறது கூட்டணி கட்சியான திமுகவினரிடையே அதிருப்திய உண்டாக்கிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரா பதவி வகித்து வந்த செல்வ பெருந்தகை கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு 6 இடங்கள் தான் 7 இடங்கள் தான் அப்படின்னு ஆரம்பத்துல யூகங்கள் எழுந்த நிலையில 2019 ஆம் ஆண்டு தேர்தல் மாதிரியே 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைய சுமூகமா முடிச்சதுல செல்வ பெருந்தகையின் பங்கும் இருந்தது. இந்த நிலையிலதான் தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச கையோட கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில இறங்கியிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. அந்த வகையில கடந்த 13ஆம் தேதி ஆரணியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்துல திருவண்ணாமலை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல செல்வ பெருந்தகை பேசின விஷயங்கள் தான் இப்போ மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. எவ்வளவு காலம் ஒரு ஒரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதி கொடுங்கள் என்று நாம் கையேந்தி நிற்கின்ற நிலையில் அந்த நிலையில் இருக்க போகிறோம். ஒரு காலத்தில் நாம் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதிகளை கொடுத்தோம். அந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். 57 ஆண்டு காலம் நாம் உறங்கிக் கொண்டது போதும், இனிமேல் விழுந்து கொள்வோம், நம்முடைய கட்சிக்கு மரியாதையை ஏற்படுத்தி தருவோம், நம்முடைய தலைவர்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி தருவோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தலைமுறையில் இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் அணிவகுத்து நிற்கிறது. செல்வ பெருந்தகையின் பேச்சு கூட்டணி கட்சியான திமுக தரப்புல சிறு சலசலப்பை உண்டாக்கிருக்கு. இந்த நிலையில தான் அவருடைய பேச்சு குறித்து செய்தியாளர்களை சந்திச்ச போது விளக்கம் அளிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. நாங்க யாருக்கும் காட்டாம பதில் சொல்லலையே. எங்களுடைய அதுல என்ன, எங்களுடைய கனவு ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்களுடைய தொண்டர்களுடைய கனவே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. நாங்கள் எப்போ அதில் சமரசம் செஞ்சிட்டோம்? சமரசம் செய்யலை. நாட்டு நல்லதுக்காக தேர்தலுடைய நடவடிக்கையில் சில நேரங்களில் கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் பெரியக்கத்துடைய தோழர்கள் தொண்டர்கள் தலைவருடைய கனவு காமராஜர் ஆட்சி தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் எப்போ நாங்கள் நழுகி போவே இல்லை. நாங்கள் கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக இந்த பிரச்சாரங்களிலும் கலந்துரையாடலும் இறங்கியிருக்கிறோம். தேர்தல் வரும்போது அதை பத்தி நாங்கள் ஆலோசிப்போம். தேர்தல் வரும்போது தனித்து போட்டியிடுறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறது மேலும் கூட்டணி கட்சியினர் மத்தியில அதிருப்திய உருவாக்கியிருக்கு. தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நடந்த கூட்டங்கள்ல கலந்துகிட்டு நிர்வாகிகளை சந்திச்சாரு செல்வ பெருந்தகை. அந்த வரிசையில நேற்று நாமக்கல்ல நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சாரு. அப்ப பேசிருக்க கூடிய அவரு நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்றவர்கள் தங்களுடைய உயிரை இழந்து கட்சியை வளர்க்க பாடுபட்டவங்க, அவங்களுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா தமிழகத்துல மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேணும், அண்டைய மாநிலங்களான கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருது, ஆனா தமிழகத்துல அவ்வாறான நிலை இல்ல. 138 ஆண்டுகளாக தமிழகத்துல மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க கட்சியினர் அனைவரும் உறுதியேற்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறது ஆளும் திமுக தரப்புல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணியில இருந்துகிட்டே காமராஜர் ஆட்சி அமைப்போம், சீட்டு வாங்கும் நிலையில இருந்து கொடுக்கும் நிலைக்கு செல்லணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியத காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில சற்று நெருடலை உண்டாக்கியிருக்கு. தொடர்ந்து ஈரோட்ல நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கு பதில் அளிக்கும் விதமா காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரான EVKS இளங்கோவன் பேசியிருக்காரு. என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் அளவு வருத்தம் இருந்தாலும் கூட ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. சில தவறுகள் இருக்கலாம், அதை திருத்திக் கொள்வோம்.
ஒருவேளை தப்பி தவறி நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் போடுறவர்கள், பரவேசி சீவானை போடுறவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டால், பிஜேபியை போடுறவர்கள் இன்னொரு பைத்தியம் இருக்கின்றதே அண்ணாமலை என்று, அது போன்ற பைத்தியங்கள் வந்து அமர்ந்து விட்டால் எவ்வளவு கேவலமாக ஆட்சி இருக்கும் என்பதை விட நம்முடைய நிலைமை என்ன ஆகும், அதையும் விட நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். பெயர் முக்கியம் கிடையாது, செய்கின்ற காரியம்தான் முக்கியம். இதையடுத்து கூட்டம் முடிஞ்சு செய்தியாளர்களை சந்திச்சு பேசிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, காமராஜரின் கனவை அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. கூடுதலா 2026 தேர்தல்ல திமுகவுடன் கூட்டணி தொடர்வத காலமும் கட்சி தலைமையும் தான் முடிவு செய்யும். ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை கோட்பாடு இருக்கும். திமுகவுக்கு திராவிட மாடல், எங்களுக்கு காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதால் தோழமை கட்சிகளுக்கு சங்கடம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும் பாண்டிச்சேரியில திமுகவின் ஆட்சியை உருவாக்கணும் அப்படின்னு திமுகவின் மூத்த தலைவர்கள் ஜெகத் ரட்சகன், ராஜகண்ணப்பன் கடந்த காலத்துல பேசினது சர்ச்சையா இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறது திமுகவினர் மத்தியில அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா இருந்த அழகிரி முதல் அதுக்கும் முன்னாடி தலைவர்களா இருந்த பலரும் கூட தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க தான். ஆனா செல்வ பெருந்தகையின் பேச்சுல காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதா தான் திமுக தரப்பு பார்க்குது. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Portisali. Portisali and Rafael, shirts and trousers.